ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூண்டில் இருக்க நம்ம நாச்சியார் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, கடல் போல் இருக்க நம்ம நாச்சியாரில் ஷாப்பிங் பண்ண போல நிறைய சாரீ கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து எந்த வகையான சாரீ கலெக்ஷன் சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நாச்சியார் ஸ்கூல் என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ நான் கட்டிருக்க சாரீலாம் கூட பார்த்தீங்கன்னா ஜம் ஜம்மில் எடுத்தால் தான் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்துருப்பீங்க. நான் வாங்கியிருப்பேன், ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டிருப்பேன். எல்லாமே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் சொல்லியிருந்தேன், அங்கே வாங்கினதான். இப்போ வந்து நம்ம நாச்சியாரில் என்ட்ரி ஆகிட்ருக்கோம். சேஃபாக சேஃப்டியாக போகக்கூடிய ஒரே இடம் சொன்னாக்கு நம்ம நாச்சியார் சொல்லலாம். இப்போ சானிடைசிங்கில் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணுற பாருங்கள். நெக்ஸ்ட் சானிடைசிங் பண்ணணும். ஃபேஸ் கவரிங் தான் உள்ளே அலோவ் பண்ணுவேன். இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கனெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிரவுண்ட் ஃபுல்லாக தான் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன். நிறைய சாரி கலர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. பட்டு சாரி, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான சாரீலாம் பார்க்கணுனாக்கே நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகணும். இப்போ வந்து பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் கிடச்சிருக்கும். நிறைய லேட்டஸ்ட் மாடலும் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு போட்டிருப்பேன், ஆனால் இப்போ எதாவது அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லி சாரி கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கலாங்க. இந்த ரைட் சைடில் தான் இருக்கும். இங்கே தான் எப்போ எடுக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கோராமுஸ்லின் சாரி. நிறைய கலெக்ஷன் போட்டிருப்பேன். தனித்தனி ரேட்டு, தனித்தனி டிசைனாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குற டிசைன் பாருங்கள். 1035 ரூபா, 1035 ருபீஸ். நிறைய பேர் இங்கிலீஷில் சொல்லுங்கள் மேடம், புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறது 1035, நம்மளுக்கு புரியாமல் 1035 ரூபா சொல்லலாம். டிசைன்ஸ் எல்லாம் கலர்ஸும் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஒரு பிஸ்கட் கலர் கூட, லைட் கலர் வேண்டவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். டார்க் கலர்ஸ் இருக்கும் நிறையா. இந்த கிரே வித் க்ரீனு, எல்லோ வித் ரெட்டு, அஜந்தா ப்ளூ க்ரீன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பேரட் க்ரீன் போட்டு அது வேறு லெவல்னு சொல்லலாம். அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரேராக வரும். இந்த அஜந்தா ப்ளூ க்ரீனு, எல்லோ பிங்க் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு கலர்ஸ் பார்க்குறதுக்கு. சரி, 1035 கலர்ஸ் பார்த்துக்கோங்க எந்தெந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் பார்டர், அதுக்கு ஆப்போசிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளவுஸு வந்து பார்த்தீங்கன்னாக்கு நம்மளுக்கு எகெயின்ஸ்ட் அந்த காம்பினேஷன் சொல்கிறாங்களே, அந்த ப்ளூ கலர் பார்டர்னால் அந்த காம்பினேஷனில் வர மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் பீஸெல்லாம் ப்ளவுஸ் அட்டாச்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நிறைய கலெக்ஷன் போட்டு போய் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு பேப்பர் மடித்து வச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பார்க்குறப்ப தெரியும் பேப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள். அந்த சாரி பாருங்கள், அந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்க, பேப்பர் மடிச்சு வச்ச மாதிரி இருக்கா, துணி மாதிரி இருக்கான்னு பாருங்கள். பேப்பர் மாதிரியே இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா, நெல் சொல்லி பாருங்கள் எப்படி சொல்லியிருந்தா, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்தா. அந்த மாதிரி ஒரு துணி இந்த கோரா மிஷின் க்ளோத் இப்போ பார்க்குறது. அஜந்தா ப்ளூவில் பார்டரு, பேரட் க்ரீனில் சாரி, அதில் பிங்க் கலரில் பூ போட்டிருக்காங்க. ஏன்னா க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் நிறையா வரும். அதேமாதிரி அஜந்தா ப்ளூவில் தனியாக வரும். இந்த க்ரீன் ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அது வந்து முந்தி பார்த்து, முந்தி வந்தீங்கன்னா லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. சாரி ஃபுல்லாக டிசைன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது ப்ளவுஸ், அந்த ப்ளூ கலர் தெரியுது பார்த்திங்க, அது ப்ளவுஸு டபுள் கலர் ஷேடிங்கில் இருக்கும். அஜந்தா ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த குட்டி குட்டி டிசைனாக போட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸு. இது வந்து முந்தி, இப்போ நீங்கள் பார்த்தது அந்த முந்தியில் பார்த்தீங்கன்னா கிளி பச்சை கலர் பார்டர் வந்துடுது. சாரி ஃபுல்லாகவே டிசைன் வருதுங்க, பார்த்தா தெரியும். உங்கள்கிட்ட ரெண்டு சைடும் பார்டர் வரும். உள் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கு, நம்ம போட வைக்க கட்ட வைக்க. இதெல்லாம் ஃபங்க்ஷனு பார்ட்டியெல்லாம் போனால் கட்டிட்டு போனால் ஒரு ஷைனிங்காக இருக்கும். லைட்டிங்லாம் இன்னும் எஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபோல்டிங்லேருந்து ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பாருங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி பார்த்தீங்களா, மடித்து வைக்கிறது எல்லாமே அப்படித்தான் இருக்கும் பார்த்தா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோரா மசிலின்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நிறைய பேர் 1000க்கு மேலே போடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா 1035, இப்போ பார்க்குறதுன்னா 2100 ரேட்டு. அஜந்தா ப்ளூவில் பார்க்கணும், இது வந்து 2100, 2100 ரூபாங்க. இந்த இதுவும் கோரா மசிலின் தான், ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நான் காஸ்ட்லியாக தான் வாங்கி கேட்டுவேன்னு சொல்லுவீங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் தான் போடுங்கன்னு சொல்லுவேன். அவங்க அந்த மாதிரி அவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி மாடல் போட்டிருக்கேன். நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த சாக்கை வச்சு சொல்லிட்டு போட்டு விட்டது நான். 2100 ரூபா. அஜந்தா ப்ளூ எல்லோ கலரில் வந்து கொடுத்துப்பாங்க காம்பினேஷன் பார்டர் உங்களுக்கு. டபுள் ஷேடிங்காக இருக்கும் பார்த்தவங்க தெரியும் பாருங்கள். அந்த ப்ளூக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து போகிற மாதிரியே இருக்கும். இன்னொன்று சில்வரும் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க. பார்டர் எல்லோ கலரில் ரெண்டு சைடுமே ஃபுல்லாக வரும். நல்லா பெரிய பார்டராக இருக்குது. அந்த முந்தி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் முந்தி இருந்துச்சு, இந்த மாங்காய் பிஞ்சு மாதிரி போட்டுருக்காங்க. வர லாஸ்ட்டில் சுங்கம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கு சில்வர் கலரும் அஜந்தா ப்ளூவும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும். டபுள் கலர் காம்பினேஷனில் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் வந்து பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இதில் தான் ப்ளவுஸ் உள்ளே பார்க்கலாம். இதெல்லாம் முந்தி சைடு தான் இப்போ காட்டிகிட்ருக்காரு. அந்த முந்தியில் வரது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வரும். முனியில் வச்சு இந்தா இதான் ப்ளவுஸ், குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது ப்ளவுஸு, கீழே எல்லோ கலரில் பார்டர் மாதிரி வரும். ப்ளவுஸு பெரிய சைஸாக இருக்குங்க. எல்லாருக்கும் வெயிட்டாக இருக்கவங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே சைஸு ஸ்டிச் பண்ணால் வரும். அந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் தான், பெரிய ப்ளவுஸாக இருக்குது. சைனிங்காக இருக்கும் தேர்த்த தெரியும். பட்டு சரிக்கலாம் போட்ட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இதில் வந்து சுங்கம்லாம் கட்டியே இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, கட்ட கொடுக்க வேண்டிய அவசியம். ஒரு பக்கம் முந்தி அடித்த போது இந்த கோரா மாஸ்லின்னு பார்த்தீங்கன்னாக்கு அந்த பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ரேட்டு கொஞ்சம் சேஞ்ச் தான் அந்த பாருங்கள் தெரியும். அடிக்கிறப்ப தெரியும் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறப்பவும். ஸ்லிம்மாக வேறு காட்டணும் வியர் பண்ணால்.
நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டை. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 830 ருபீஸுங்க, 830 தான். கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு லைட் மாதிரி வரும் பாருங்க, லைட்டு க்ரீனு லைட்டு எல்லோ சொல்லுவான் அந்த மாதிரி. இது ப்ளூ சில்வரு கோல்டன் கலர் அந்த மாதிரி பார்டர் வரும் உங்களுக்கு, பெரிய பார்டருங்க. இதெல்லாம் ஆல்ரெடினு சொல்லியிருக்கேன், ஹைட் அருங்கெல்லாம் வியர் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பார்டர் வந்து பிக் பார்டராக இருக்குது. அது 830 போட்டிருந்தாங்க. அந்த சின்ன பொண்ணு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு. மேலேயும் கீழேயும் பார்டர் வரும், சென்ட்ரல் ஒரு பார்டர் வரும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கேவும், சூப்பராக இருக்கும். கலர்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 6 கலர்ஸ் வரும், குறைஞ்ச ஒரு 6 கலர்ஸ் தான் வரும். நீங்கள் போகிறப்ப என்னென்ன கலர்ஸ் அவைலபிளோ அந்த கலர் பார்த்து வாங்கிக்கலாம். நான் வந்து ஷாப்போட காண்டாக்ட் நம்பரு ஷாப்போட அட்ரஸ் தான் கொடுத்துருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி காட்டை தான். இதோட ரேட் 830 சொல்லியிருந்தேன், 830 சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் குட்டி குட்டி பீஸாக போட்டிருப்பாங்க பாருங்களேன், டைமண்ட் டைமண்ட் ஷேப் சொல்லுமா அந்த மாதிரி இருக்கும். சில்வரில் வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க, ஆனால் கோல்டன் கலரில் உள்ள டிசைன் போட்டுருப்பாங்க பாருங்கள். சாரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் கேம் விட்டு ஒரே லைனாக வந்திருக்கும், சதஞ்சதுரமாக பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த முந்தி கலர் இந்த பார்டர் கலரில் தான் வரும் உங்களுக்கு. இது சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா பார்டர், ஆனால் உள்ள போட்டுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருக்க இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வந்துடும். அண்டு சாரியில் பார்த்தீங்கன்னா குஞ்சம்லாம் முடிஞ்சே இருக்கும் உங்களுக்கு, ஒரு பக்கம் முந்தி அடைஞ்சால் போதும், கொஞ்சம் அந்த முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வள வளையா தெரியுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி சுங்கம் போட்டே வச்சுருப்பாங்க, இல்லாட்டி தனி செப்பரேட்டாக வாங்கி பண்ணணும். இது வந்து ரேட் வந்து 830 ருபீஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே ப்ளவுஸ் வந்துடுது. கம்மி ரேட்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் அதில் வந்து ரன்னிங்கில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை என்கிட்ட சில்வர் கலரில் கோல்டன் கலர் ரெடிமேட் ப்ளவுஸும் அந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும், பேண்டா கலரு பிங்க் கலரு பேரட் க்ரீன் இருக்கும், அதனால் குட் காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ், 1000 ரூபா தாங்க இதோட ரேட்டு. கலர்ஸ் நான் சொன்ன மாதிரியே டார்க்காக இருக்குது பாருங்கள், ஒரு நல்ல கலரை பார்த்து ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இதிலே வந்துடும், இதில் ப்ளவுஸ் வந்து நம்ம தனியாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா 1000 ருபீஸ் போட்டுக்கனால வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே வராது, தனியாக தான் வரும். க்ளோத்து பார்க்க நல்லாயிருக்கும், அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா நூல் போட்ட மாதிரி இருக்கும், எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்கும். இதில் போட்டுக்க டிசைன் எல்லாமே எம்ப்ராய்டிங் தான், இதுக்கு மேலே இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் தான். பார்த்தா நூல் சும்மா இருக்க மாதிரி இருக்கும், பெயிண்டிங் மேலே உண்மைக்குமே எம்ப்ராய்டிங் தான். நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது சும்மா வரைஞ்ச மாதிரி இருக்குது, இல்லைங்கக்கா எம்ப்ராய்டிங் தான் சொன்னார் பாருங்கள். பேரட் க்ரீனில் இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஏன்னா வடிவேல் தலையில் போட்டு கொண்ட மாதிரி இருந்துச்சு அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. என் சின்ன பண்ணி கிண்டல் பண்ணிச்சு பாருங்க மேம், அடுமா இருக்கு மேம் டிசைன் சொல்லிட்டு இருந்துச்சு. இது ப்ளூ கலரில் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ பிங்க் காம்பினேஷனில் போட்டிருக்கேன், ஏன்னா பிங்க் கலர் பார்டர் வந்துச்சு. இங்கிட்ட தீப்டி கலரில் காட்டுறாங்க உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா, பிங்க்கும் க்ரீன் வர மாதிரி இருக்கு பாருங்கள், எல்லோ மாதிரி க்ரீன் பேரட் க்ரீன் தான் அந்த கலரில் வருது உங்களுக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுவார். இது ப்ளவுஸு, இது ப்ளவுஸு. அப்போ வெளியே காட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி வரும், இது வந்து ப்ளவுஸ் உள் பக்கம் வருது, இந்த பக்கம் முந்தி வருது, உள் பக்கம் வந்து அங்கிட்ட ப்ளவுஸ் பீஸ் வருது, இது இந்த பக்கம் அந்த உள் சைடில் ப்ளவுஸ் வரும்னு சொல்லி காட்டினார். அந்த டிசைன் நான் சரி ஓப்பன் பண்ணி பார்க்கல சொல்லி உள்ளே பார்த்தேன், எம்ப்ராய்டிங் தாங்க சொன்னார். பார்த்தா தெரியல பார்த்திங்கன்னா, பிரிண்ட் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சாரி ஃபுல்லாகவே டிசைன் வந்துடும் பார்த்தா, அப்படி தான் இருக்குது. வடிவேல் தள்ளில் கொண்ட வச்சு மாதிரி இருக்குது பார்த்தீங்க, அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி வந்துச்சு, எனக்கு சிரிப்பு சிரிப்பாக இருந்துச்சு. இந்த இது எடிட்டிங் பண்ணுற போய் சின்ன பொண்ணு சொன்னால் டைலாக்ல யா வந்துட்டு இருந்துச்சு, அதே யா வந்து உங்களுக்கு வரும் பார்த்தா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தா இதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இதாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பாம்பாம் சாரீ பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாம்பாம் சாரீ கலெக்ஷன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷனாக, பால்மாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குங்க வியர் பண்ணாங்க, நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சீரியல்லாம் கூட நிறைய வியர் பண்ணிட்டு வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் தான் இது. பாம்பாம் சேரை சொல்லுவாங்க, பால் போட்டது குட்டி பால் சொல்லுவாங்க. ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே வந்துடும், ப்ளவுஸும் உங்களுக்கு இதிலே வந்துடும். 730 ரூபா இது ரேட்டு, 730 இது ரேட்டு. கலர்ஸ் நல்ல நல்ல கலர்ஸாக இருக்கும் பார்த்தா, இது நம்ம டிராயிங் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இந்த எல்லோ க்ரீன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், அந்த ப்ளூ க்ரே கொடுத்துருந்தாங்க. நிறைய சாரி போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி. இப்போ என்ன கலெக்ஷன்னு சொல்லி பாருங்கள். எப்போயுமே நம்ம போனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடலாக ஒரு சாரி வாங்கினா நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம நாச்சியாரில் அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன்ஸ்லாம். இது கிளிப்பச்சை கலரில் பார்த்தோம்னா கிளிப்பச்சையும் எல்லோ கலரும் கலந்து பேரட் க்ரீன் வித் எல்லோ அந்த மாதிரி இருக்கும். ஒயிட்டில் வரக்கணும்னா அவங்க நல்லா பிரைட்டாக இருந்துச்சு பார்க்குறப்பேவும். பளிச்சுண்டு குதிந்தா இது போகிற முந்தி அந்த குஞ்சம் வச்சுருக்காங்க பற்றி, இது வந்து உங்களுக்கு முந்தி. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், அந்த இது ப்ளவுஸ் இந்த பிளாக் கலர் இப்போ ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி காட்டினா இது வந்து ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு பார்த்ததில் குஞ்சம் இருந்துச்சு, அது உள்ளது முந்திலேருந்து இப்போ பிளாக் கலர் ப்ளவுஸ் பார்த்தது நம்ம.
இது சாரீ ஃபுல்லாக டிசைன் வந்துடும், மேலே எங்கேயும் பார்ரு. இந்த பிளாக் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு. இது வந்து முந்தி, ரெண்டுமே ஜாயிண்டாக இருந்துச்சு. இப்போ மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் க்ரீன் போட்டு, இது வந்து முந்தி. இல்லை உங்கள்கிட்ட இப்போ இந்த பேரட் க்ரீனில் ப்ளவுஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வாங்கி கட்டிக்கிறதா கட்டிக்கலாம். நீங்கள் போய் இல்லாட்டி நீங்கள் சும்மா இதில் இருக்கிறதே வேணும்னா அந்த மாதிரி துணி வியர் பண்ணிக்கலாம், ரெடிமேடும் போட்டுக்கலாம். நம்மகிட்ட கலர் ப்ளவுஸ் தான், அதாவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கிட்ட பெட்டர் இருந்தது அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் ரெட் கலர் பாருங்கள், அதிலே அந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அண்ட் பாம் பாம் சரின்னு சொல்லுவாங்க, பாம் மாஸ்டர் ரெட்டு பால் பாலாக போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அது குட்டி ரெட்டு கலரில் வரது பார்த்திங்க, அதான் ப்ளவுஸ். இந்த ரெட்டு கலரில் வரது ப்ளவுஸ் பீஸு. நம்ம எல்லாத்துக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா வர்ற மாதிரியாக இருக்கும். இதில் செப்பரேட்டாக இருக்கிறது, கட் பண்ணி போடுறவங்க போட்டுக்கலாம், இல்லாட்டி வேறு கலர்ஸ் இருந்தாக்கு நீங்கள் சாரி இந்த மாதிரிலாம் உள்ளே விட்டுறதா விட்டுறோம் நம்ம. இது உங்களுக்கு பாருங்கள், முந்தியில் மற்றவங்க டிசைன் போடணும், பாம் பாம் தோங்க முந்தி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சைடு, ஒரு சைடு அடித்தாலே போதும், ஒரு சைடு ப்ளவுஸ் கட் பண்ணதை கட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷனில் போட்டிருக்காங்க. இதில் அப்படி தான் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த இதோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா 730 ரூபா தேங்க, 730 தான். அந்த பேட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பறவைகள்லாம் போட்டு நிறையா போட்டு வச்சுருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அந்த புட்டு புட்டாப்போ. இது ப்ளவுஸ் உங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் கட்டாங்க. இது ப்ளவுஸு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும், நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரி சாரீ கட்டணும்னு சொல்லி. ஒரு தடவை வாங்கி தான் பார்க்கலாமே சொல்லி வாங்கி பார்த்து கட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. சரி கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். எங்கள் வீட்டில் என் சின்ன பொண்ணுங்க எடுத்து வந்துட்டாங்க, ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன். இன்னும் கோராமசிலின் சாரி இந்த சாரி கோராமசிலின்றேன் இந்த ச பாம்பம் சாரி ஆல்ரெடி நான் முதலே போட்டிருந்தேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் என் பொண்ணுங்களாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி வீடியோவில். கலர்ஸ் நல்ல கலர்ஸ், இப்பயும் கலர்ஸ் நிறையா இருக்குது. எப்போ போனாலும் நமக்கு இந்த பாம்பாம் செல்ல கலர்ஸ் வெரைட்டியாக டிசைன் டிசைனாக போட்டுகிட்டே இருப்பாங்க, வேறு வேறு கலர்ஸ் வரும். இந்த க்ரீன் வித் பிளாக்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கும் இதில் ஃபுல்லாகவேவும். கலெக்ஷன் எப்பயும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாதிரி நான் போடுவேன். என்ன காய்ஸ் இப்போ ஷாப்பிங்லாம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் நாளைக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமில் வந்து சாரீ கலெக்ஷன் காட்டலான்னு இருக்கேன். நாளைக்கு மார்னிங் எப்படியும் 10:00 to 11:00 நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வியூவர்ஸ்லாம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் உண்மையை உங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, அந்த மாதிரி கலெக்ஷன் நாளைக்கு லைவ் ஸ்ட்ரீம்லே பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி கம்மிங் சூன் சொல்லலாம். என்னங்க இன்றைக்கி பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம். பாய் கா.